முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க வந்து சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்த்த பிடிச்சு போட்டிருக்காரு. அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்ல. ஆக மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது, அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்னா சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி இல்லாமல் எதிர்பார்க்குறாங்க. இங்கே அறவழியில் போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க, 23 நிபந்தனைகளை வச்சு கொடுக்குறாங்க. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதே தான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டார சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டா இருக்க. மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் போராட்டத்திற்கு பால் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பாய் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை, இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர்கள் சொல்றாரு, திரு ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க வந்து சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சொல்லி ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சு போட்டிருக்காரு. அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்ல. ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க. ஆக மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது, அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வரும்னா சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். அப்படி நடுநிலையோடு விசாரணை மேற்கொள்வதற்கு தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள காலத்தில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். சிபிஐ விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாமம் இருக்குது இதுல? இந்த வழக்கு நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழக்கு என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில் விற்குது. காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு 400 அடி தான் இருக்குது. பக்கத்திலேயே கோர்ட் இருக்குது, அங்கேயே தாசில்தார் அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியாளர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பா இருக்குது. இவ்வளவு அதிகாரியில் இருக்கின்ற இந்த இடத்துலேயே தங்கு தடை இல்லாம கள்ளச்சாரா விற்குன்னா இதுல யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தா தானே விற்க முடியும். அதனாலதான் சொல்றோம், நேர்மையா இங்க மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது, உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார். 63 பேர் இறந்துட்டாங்க, 100க்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க, பல பேர் கண் பார்வையை போட்டுவிட்டது. இதையெல்லாம் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி இல்லாம பாக்குறாங்க. இங்கே அறவழியில போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க, 23 நிபந்தனைகளை வச்சு கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வச்சுதான் இந்த அறவழியில இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது, அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சரா இருந்தோம், ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக
எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க? இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்று இதெல்லாம் பேசுறோம், விதி 56 பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவலை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்கிறோம். உடனே நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறாரு இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாது சொல்றாரு. நியாயம் கிடைக்காது அவர்கிட்ட. பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இந்த 3 காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட குறை சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுறத விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுறாங்க. சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லுகிறார். அமைச்சர்கிட்ட பதில் வந்தால் தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்கள் சொல்லலை, இந்த திமுக அமைச்சரே சொல்கிறாங்க. அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார், அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிடுது, இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு திமுக கூட்டணியெல்லாம் அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய சமூகம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா, எந்த எதிர்கட்சியும் ஒழிக்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.